சிபி முத்து செய்த காரியத்தை பாருங்க. நவரத்ன ஆயில் குழு குழுன்னு இருக்கு, குழு குழுனு இருக்கு நவரத்ன ஆயில். பேரை வரல கொட்ட அருண் ஜாமான் ராஜா. எனக்கு யாரு தெரியுமா, வழக்கமா போடுவாங்கல்ல விவி பாய்ஸ் புளியங்குடி, அதான பார்த்தா விவி பாய்ஸ் 007 புள்ளி தோம்பு புள்ளி தோம்பு புள்ளி தோம்பு புளியந்தாப்பு. எனக்கு அந்த பயல இந்த பயில இங்கதான் எல்லாம் அழக எப்படி மாட்டேன் அனுப்புனீங்களா, அப்படி கலத்தி தலையில மாட்டி ஆடி காமிச்சிடும். பாருங்க படத்தை வளைஞ்சிருக்கான் எல்லாத்துக்கும் இங்க தொங்கும், எனக்கு மட்டும் வேற மாதிரி தொங்குது. பாரு நாம அது கொள்கை எடுத்தால் அடித்தல் உத்தல் பருதா, நம்ம அதான் என்ன சொல்ற நம்ம கொள்கை வந்து எடுத்தல் எடுத்தல் அடல் அடித்தல் கொடுத்தல் வாயில ஊத்தல் தெரியாது. நண்பர்களே என்னடாச்சுன்னா நேற்று வந்து நெஞ்சு கொஞ்சம் நெஞ்சு ஒரே காந்தல் பார்த்துருங்க, நெஞ்சு கறிப்பு பார்த்துருங்க, அதான் நேற்று ரொம்ப நெஞ்சு கறிப்பு நெஞ்சு ரொம்ப இது பண்ணுறேன். காலையிலே பாருங்கள் என் பொண்டாட்டி பாலில் வெள்ளைப்பூடு போட்டு கலக்கி இதை குடிஞ்சிருந்தாங்க பார்த்தீங்களா. இதான் வந்து இதான் மனைவி பொண்டாட்டி. நம்ம என்னது ஏசினாலும் பேசினாலும் நம்ம உடம்புல தாய்க்கு அப்புறம் அக்கறைப்படுற ஒரே ஆள் நம்ம மனைவி தான் பார்த்தீங்களா. நண்பர்களே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது என்னென்னாச்சுன்னா மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை எதுக்கு நினைச்சுன்னா குடல் புண்ணுக்கு நல்லது. மாதத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி கீரையை வாங்கி நல்ல கடைஞ்சோ இல்லைன்னா பொறிச்சோ சாப்பிடுங்க, குடல் புண்ணு ஆறும். குடலில் எந்த புண்ணு எரிச்சல் எரிச்சல் இருந்தாலும் இந்த இந்த கீரை மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப நல்லது. இதை சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக. கீரை ஐட்டம் சாப்பிட்டாலும் நல்லது தான் நம்மளுக்கு. நான் அப்பப்போ இந்த எல்லா கீரையும் வாங்கி சாப்பிட முடியுங்க நம்மளே. ரைட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சங்கரு கிரட்டு பயல கிரட்டு பயல சங்கரு சங்கரு கேளும் அவளுக்கு பேசுனா அவ எதையும் குடிக்க வாங்குற ஒமுருக்கு என்னவே என் ஒமுரு வாயில ஊத்துலியா அவட சொல்லிடுற. நாளைக்கு திவ்யாட போகணும்னு சொல்லிடுறேன். திவ்யாங்க பாரு சங்கரு ஆனு வாயை பிறந்துட்டு இருக்கான், அவன் வாயில கொஞ்சம் ஊத்துன்னு சொல்லிடுறேன். ஊச்சுட்டா மூஞ்சி மானையும் பாரு கிரட்டு பயல ஒன்று கேளு. நீ போய் அவ யாரு வணக்கமுக்கு சீலாட்டி ஓ மூஞ்சியும் அவ மூஞ்சியும் பார்த்துட்டாலே ஏதனும் இருக்கு.